ஹாய் நான் இம்மானுவேல். ஸோ நீங்கள் எப்படி பார்க்க போகிறோம்னா, ராஜேஸ்வரி அம்மன் கோயிலோட வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சேதுபதி மன்னர்களால் கட்டப்பட்டு இப்போ நம்ம இருக்கிற ராமலிங்கவிலாசம் அந்த பக்கத்தில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலோட வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 366 வருஷம் பழமையான ஒரு கோயில். இப்போ 1658 வந்து திருமலை ரகுநாத சேதுபதி மன்னரால் அந்த கோயில் வந்து கட்டப்பட்டுச்சு. இந்த ஒரு கோயிலோட வரலாறு பற்றி தான் பார்க்கலாமா? ஓகே. இப்போ 1650 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முழு கோயிலுமே வந்து போர்னால உருவாச்சு சொல்லப்படுது. அதாவது இப்போ 1250 அந்த டைம் பீரியடில் நடந்த ஒரு போர்னால தான் இந்த ஒரு முழு கோயிலும் உருவாச்சுன்னு சொல்லப்படுது. மதுரையில் மதுரையோட மன்னராக இருந்த திருமலை நாயக்கர் வந்து வயது முறுப்பின் கர்மா படுத்த படுக்க ஏறாரு. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மைசூரோட 12வது மகாராஜாவான காந்தர்வ நரசராஜ உடையாருங்கிற அந்த ஒரு மன்னர் வந்து இவர் படுத்த படுத்திக்கிட்டாரு. இந்த இதான் ஒரு வாய்ப்பு, இந்த மொத்த மதுரையை நம்ம கைப்பற்றி நம்ம கைக்கு கொண்டு வர நினச்சி அந்த மைசூர் மகாராஜா வந்து படையெடுத்து வர்றாரு. அப்போ வந்து திருமண நாயகருக்கு வந்து உதவுறது கண்டி வந்து ரகுநாத சேதுபதி மன்னர் வந்து பார்த்திங்கன்னா போர் புரிஞ்சு மைசூர் மன்னரை வந்து வெற்றி கொண்டு மதுரையை வந்து நாயக்கர் அரசை வந்து நிலைநிறுத்துகிறாரு. இதனால் வந்து தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்ட காந்தர்வ நரசராஜ உடையார் வந்து திருமலை நாயக்கருக்கு வந்து மைசூரில் இருக்கிற ராஜேஸ்வரி அம்மன் கோயிலில் இருக்கிற உற்சவர் சிலை, அதாவது கோயில் கருவில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலோட கருவில் இருக்கிற சிலையை வந்து திருமலை நாயக்கர் வந்து கொடுத்துறாரு. இதை வந்து வெற்றி பெற்றதோட காரணமாக வந்து ரகுநாத சேதுபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கர் வந்து கொடுத்துறாரு. அதான் இப்போ வந்து நம்ம ராமர் அரண்மனையில் பார்க்குற தங்கத்திலான முழுக்க தங்கத்திலே செய்யப்பட்ட ராஜராஜேஸ்வரி அம்மனோட சிலை. இப்போ நம்ம ராமபுரத்தில் பார்க்குற அந்த கோயிலோட சிலை வந்து மைசூர்ந்து கொண்டு வரப்பட்டது, முழுக்க தங்கத்திலானது. அதுக்கப்புறம் இப்போ 1658 இந்த ஆலயத்தை வந்து ரகுநாத சேது வந்து கெட்டுறாரு. அப்பத்துலேருந்து சேது குன்னர் கூட ஒரு குலதெய்வமாக வந்து இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் வந்து போற்றப்படுறாங்க. இந்த ரம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைசூரில் வந்து எப்படி திருவிழா நடைபெறுமோ அதே மாதிரி தசரா திருவிழா நடைபெறணுங்கிறது வந்து ரகுநாத சேது மன்னரோட ஏற்படவே இருந்திருக்கு. அம்பாளுக்கு வந்து எப்படி வந்து அங்கே எப்படி தசரத்துக்குள்ள நடக்குமோ அதே மாதிரி இங்கேயும் நடத்தணுங்கிறது வந்து நடைபெறது மாதிரியே வந்து புரட்டாசி மாதம் திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா 10 நாட்கள் வந்து தசரத்துக்குள்ள நடக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சிடறாரு திருமலை ரகுநாத சேதுபதி. இந்த விழா வந்து மகாநோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற மக்கள் கேட்டிங்கன்னா இந்த விழா வந்து மகாநோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தசரத் திருவிழாவை அந்த 10 நாட்களுமே வந்து ராமர் அரண்மனைக்கு வந்து முக்கியமாக கோலாகல திருவிழாவே வரும். ராமர் அரண்மனை வந்து இப்படி நம்ம பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு திருவிழா வந்து இந்த ஒரு திருவிழா இருக்கும். நம்ம வருஷம் நடக்குது. ரகுநாத சேதுபதிக்கு அப்புறம் வந்து பல சேதுபதி மன்னர்கள் வந்து இந்த கோயிலை வந்து கொஞ்சமாக மாற்றிப்பாங்க. அதாவது சில விஷயங்களை மாற்றி கொஞ்சமாக புணர்ச்சி, அதாவது கொஞ்சமாக வந்து அந்த கோயிலை வந்து அடுத்தடுத்து என்னென்ன சிறப்பாக பண்ண முடியுங்கிற நல்ல ரொம்ப நல்ல விஷயத்தெல்லாம் வந்து அடுத்தடுத்து சேதுபதி மன்னர்கள் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. விஜயரகநாத சேதுபதி மன்னர் வந்து இதனால் வந்து விஜயரகநாத சேதுபதி மன்னர் என்ன பண்ணார்னா அடிக்கடி மைசூருக்கு போய் அங்கே இருக்கிற குழு பொம்மை, அதாவது தசரா திருவிழா வந்து மைசூரில் என்ன மாதிரி குழு பொம்மை வைப்பாங்களோ அதே மாதிரி பொம்மை இங்கே வேணுங்கிறதுக்காண்டி மைசூர்லேருந்து கலைஞர்களை வர வச்சு, சிற்ப கலைஞர்களை வந்து இங்கே வர வச்சு, மன சிற்ப கலைஞரை வர வச்சு அவங்க மூலமாக வந்து குழு படம் பொம்மை பண்ணி அதன் மூலமாக வந்து இங்கே திருவிழா நடக்கும்னு சொல்லப்படுது. அவருக்கு அப்புறம் பாஸ்கர் சேதி மன்னர் வந்து அந்த கோயிலோட அம்மா அந்த கோயிலோட கருவறையோட மேற்கோபுரத்தை வந்து புன் தகட்டினால் வந்து வெய்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கோயிலோட கோபுரத்துலேயும் வந்து புன் தகட்டினால் வந்து செஞ்சு சிம்ம வகத்தினே புன் தகட்டினால் வந்து சிம்ம வகத்தையும் செய்கிறாரு. இந்த ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துக்கு வந்து அம்மனுக்கு வந்து எருமக்கடை வந்து படிக்கிற வந்து ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. இப்போ 1894 வந்து சைவ சித்தாந்தியான பாஸ்கர் சேதுபதி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த உயிர் பலி வந்து தவிர்த்து வாம பூஜை நைவேத்தியம் அபிஷேகம் இந்த மாதிரி முறையில் நடந்துட்டு வரணும் அப்படின்னு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதுக்காண்டி சிருங்கேரி சாரதா மடத்தை சார்ந்த சையத்குரு சச்சிதானந்த அபிநவ நரசிம்ம தீர்த்த பாரதி சுவாமி அப்படிங்கிற ஒரு சுவாமிகளை வந்து வர வச்சு அம்பாளுக்கு வந்து அம்பாளோட ஸ்ரீசக்கரத்தை வந்து மாற்றி அமைச்சு உயிர் பலிக்கு பதிலாக வாம பூஜை வந்து நடத்துகிற முறையை வந்து பாஸ்கர் சேதுபதி மன்னர் வந்து ஏற்படுத்தினார்.
அது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ்கர் சேதுபதி பண்ண இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இத்தாலியில் இருக்கிற மீலான் நகர்லேருந்து வெங்கலத்தினால மிகப்பெரிய ஒரு மணியை வந்து கொண்டு வந்து ஆலயத்தில் வந்து நிறுவுறாரு. இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்த மணி தான் வந்து இப்போ நம்ம ராஜராஜேஸ்வரியம்மன் கோயிலில் வந்து பார்க்குற அந்த ஒரு மணின்னு சொல்லப்படுது. இவருக்கப்புறம் வந்து இவருக்கப்புறம் முத்துராமலிங்க சேதுபதி வந்து தங்கத்தினால கடயத்தை வந்து அம்மனுக்கு வந்து வணங்குகிறாரு. இப்படி பல சேதுபதி மன்னர்கள் வந்து கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு மேலே வந்து இந்த கோயிலை வந்து புறநமைச்சிட்டே இருந்திருக்காங்க. கோயில் என்னென்ன விஷயம் நல்ல விஷயம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து இந்த மன்னர் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கும்ப நிகழ்ச்சி வந்து நடைபெறும். இந்த நிகழ்ச்சி வந்து மகாநம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரத்தில் இருக்கிற கேணிக்கரையில் வந்து மகாநம்பு வந்து கேணிக்கரை மகாநம்பு திட்டத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறும் ஒவ்வொரு வருஷமும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கோயிலையும் இருந்தும் பல தெய்வங்களை கொண்டு வந்து ஊரை சுற்றி, அதாவது ராமநாதர் ஊரை சுற்றி அரண்மனைக்கு வழியாக வந்து மகாநம்பு திட்டத்தில் வந்து வந்தடையும். ஃபஸ்ட் வந்து ராமநாதர் கோயில் ராமநாதர் சுற்றி இருக்கிற எல்லா கோயிலேருந்து சாமிகள் இறைவன் அதாவது சுவாமி சிலைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ராமநாதர் ஊரை சுற்றி மகாநம்பு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தான் இந்த ராஜராஜேஸ்வரியம்மனை வந்து சிம்ம வானத்தில் வந்து இந்த ராமநாதர் முழுக்க சுற்றி கடைசியில் வந்து மகாநம்பு திட்டத்தில் வந்து கொண்டு வந்து அம்பு எயிற நிகழ்ச்சி வந்து நடைபெறும். அப்போ வந்து வந்து ராஜராஜேஸ்வரியம்மனை வந்து சிம்மவானத்தில் வந்து மகிஷாசுர மத்திரியை வந்து உரம் திருக்கோலத்தில் வந்து அம்ப மகாநம்பு திட்டத்தில் வந்து அம்பையர் நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து சிறப்பு நடைபெறும்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி மைசூரில் நடைபெற்றுச்சோ அதே மாதிரி அந்த திருவிழா இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு அங்கே இருக்க மாதிரி இங்கே நடத்தணுங்கிற வந்து ரெகுநாத சேதுபதி மன்னரோட ஒரு கட்டளையாக இருந்திருக்கு. அது இன்றைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 366 வருஷம் வந்து இந்த ராஜராஜேஸ்வரியம்மன் கோயில் வந்து கிட்டி இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இத்தனை வருஷம் பழமையான கோயில் தான் இந்த ஒரு கோயில். இது அந்த கோயிலோட வரலாறு. தேங்க்யூ. வேறாவது வீடியோ பேசினா கீழே கமெண்ட் முடிச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்யூ.